ஹை வியூவர்ஸ், இந்தியன் கிரிக்கெட் டீம் ரசிகர்கள் போட்ட பிளான் எல்லாமே காலி. சேப்பாக்கத்தில் நடக்கும் இங்கிலாந்து டெஸ்ட் என்ன விஷயம்? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான கிரிக்கெட் தொடர் இப்போதாங்க முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் இந்தியாவும் இங்கிலாந்தும் இடையிலான கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் நடக்க இருக்குங்க. இங்கிலாந்திற்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் ரெண்டு முக்கியமான போட்டிகள் சென்னையில் நடக்க உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி சென்னையில் இப்படி கிரிக்கெட் தொடர் நடக்க இருக்கு அப்படின்றது ஒரு வியப்பாக இருந்தாலும், இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டெஸ்ட் போட்டியும் சென்னையில் 13ஆம் தேதி நடக்க இருக்கு. மூணாவது டெஸ்ட் போட்டி 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கிறது, அகமதாபாத்தில் இருக்குங்க. நான்காவது டெஸ்ட் போட்டி 4ஆம் தேதி மார்ச் மாதமும் அகமதாபாத்தில் தான் நடக்க இருக்கு. இதன் காரணமாக சென்னையில் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா கிரிக்கெட் போட்டி நடக்க இருக்குங்க. இது ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் கடந்த 2 வருஷமாக பெரிய அளவில் கிரிக்கெட் தொடர் எதுவும் நடக்கலை. இப்போ சென்னையில் இவ்வளோ பெரிய கிரிக்கெட் தொடர் நடக்க இருக்கு. அதிலும் இங்கிலாந்து போன்ற வலுவான டீம் சென்னைக்கு வருவதால் இந்த ரெண்டு போட்டிகள் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டிக்கு ரசிகர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் பாதி ரசிகர்கள் அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஆனால் கொரோனா காரணமாக மொத்தமாக ரசிகர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், ரசிகர்கள் இல்லாமல் தான் போட்டி நடக்கும் அப்படின்னு தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் கூறியிருக்காங்க. கிரிக்கெட் வீரர்களின் பாதுகாப்பு, மக்களின் பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் கூறியிருக்குங்க. இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து நம்ம கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.